நரசகுமார், பாமக ஆட்சி பற்றி அன்புமணி பேசியதையும் எல்லா பதவிகளும் எல்லா கட்சிகளுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு தேமுதிக சொன்னதையும் எந்த நிர்பந்தத்தின் பேரில் அவங்க அப்படி ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய தகுதி அந்த இரண்டு கட்சிகளுக்குமே இருக்கிறது. பட்டாளி மக்கள் கட்சி வந்து கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிற ஒரு கட்சி, தொண்டர்கள் படை வைத்திருக்கிற ஒரு கட்சி, தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு தேர்தல்களை சந்தித்து வருகிற ஒரு கட்சி, அதிமுக திமுகவோடு மாறி மாறி கூட்டணிகளை அங்க வகித்த ஒரு கட்சி. அதே போல் தேமுதிக வந்து ஒரு கட்டத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த கட்சி, எதிர்கட்சி தலைவராக பணியாற்றிய ஒரு கட்சி. ஆக அவர்கள் ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்வது எதை குறிக்கிறது என்று சொன்னால், வருகிற 2021 கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என்பதை குறிக்கிறது, வேறொன்றுமல்ல. அதுக்கு முன்னாடி கட்டாயம் அப்படின்னு காலத்தின் கட்டாயம் அதுதான் நடக்கும். அதுக்கு முன்னாடி சகோதரர் லட்சுமணன் சொன்னார், இது மாதிரி 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை தான் போட்டியிட்டது, ஆக அதிமுக யாரோடும் கூட்டணி சேரவில்லை என்று சொன்னார். ஆனால் 1% வாக்கு வித்தியாசத்தில் தான் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். அந்த அதே இல்ல, அந்த 1% அந்த 1% தனித்து போட்டிட்டு இல்ல இல்ல தனித்து எப்படி வச்சுக்குவீங்க? சரத்குமார் தனி கட்சி நடத்தினாரு, கொங்கு சகோதரர் இளைஞர் இருங்க, தனியரசு தனியரசு தனி கட்சி நடத்தினாரு, அன்பு சகோதரர் கருணாசு தனி கட்சி நடத்தினாரு, அதெல்லாம் கட்சிகள் தான். இல்ல இல்ல போட்டிட்டு ரெட்டலை சின்னங்க, சின்னத்துல போட்டிட்டா உடனே அவங்களுடைய செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்ன யாருடைய செல்வாக்கு இங்க வந்து அந்த 1% வாக்குகள் அவங்களுடைய வெற்றி யாருடைய செல்வாக்குனால முழுக்க 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 மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்களை தான் சாரும், அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. ஆனா தனித்து என்று எப்படி சொல்லுவீங்க? 4 சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணி வச்சுட்டு தனிச்சு ஆட்சியை பிடிச்சாங்கன்னு எப்படி ஒத்துக்குவீங்க? அதை ஒத்துக்க முடியாது. ஒண்ணு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்றைக்கு வந்து மக்கள் பணியாற்றி கொண்டிருப்பதையோ அதிமுகவுடைய வந்து செயல்பாடுகளையோ குறை சொல்ல முடியாது. ஆனாலும் கூட தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிலவரம், இவர்கள் தனித்து என்கிற ஒரு முடிவெடுத்தால், அல்லது கூட்டணி கட்சிகளை மதிக்காமல் ஒரு முடிவெடுத்தால், அல்லது கூட்டணி கட்சிகளை கிள்ளுக்கீரைகளைப் போல எண்ணிக்கொண்டு கொடுப்பதை வாங்கி செல்ல வேண்டும் என்று எண்ணி முடிவெடுத்தால், அது மாற்று கட்சிக்கு சாதகமாக அமையும் என்பதுதான் அரசியல் கள நிலவரம். இப்ப அப்படிதான் முடிவெடுத்துதான் இந்த தேர்தலுடைய உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான உள்ளாட்சி தேர்தல் வந்து என்டையர்லி டிஃபரண்ட்ங்க. உள்ளாட்சி தேர்தலை சட்டமன்ற தேர்தல் இப்பவும் விமர்சிக்கிறோம், அதை ஒப்பிட முடியாது. நீங்க கேட்ட கேள்விக்காக பதில் சொல்றேன், உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது வந்து என்னதான் அரசியல் கட்சிகள் சிம்பல்ல நின்னாலும் கூட, அங்க இருக்கிற உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளுடைய செல்வாக்கை வச்சு அவங்களுடைய செயல்பாடை வச்சுதான் உள்ளாட்சியில் வெற்றி பெற முடியும். சிம்பிள் வெற்றி பெற முடியாது ஒருபோதும் உள்ளாட்சியில். அதனால உள்ளாட்சிங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் வந்து இப்ப விக்ரவாண்டி வெற்றி, நாங்குநேரி வெற்றி, அதுபோல இடைத்தேர்தலில் 9 வெற்றி, இதெல்லாம் வந்து அவருடைய வெற்றி சாதனை தான். அதை யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. பெரும் தலைவர் இல்லாமல் ஒரு தொண்டராக இருந்து, முதல்வராக இருந்து, இணை முதல்வராக, துணை முதல்வராக இருந்து கொண்டு, ஒருங்கிணைப்பாளர் இருந்து கொண்டு, இவர்கள் இருவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் கிடைத்த வெற்றி அதிமுக கிடைத்த வெற்றி, அதனோட மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த நிலை அடுத்த தேர்தல் வரை நீடிக்குமா தொடருமா என்றால் மிகப்பெரிய கேள்வி. ஆக இவர்களுக்குள் கூட்டமைப்பு என்பது, இவர்களுக்குள் ஒற்றுமை என்பது சிதைவிடாமல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக இருக்கிற கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். என்னுடைய பார்வையில் 2021 என்பது கூட்டணி ஆட்சி தான் அமையும். சரி, திரு முனைவர் பாஷா, கூட்டணி கட்சிகளை அப்படியே கிள்ளுக்கீரையா கருதிட்டு அதிமுக கடந்து போயிட விடாது, அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். இப்போ தேமுதிகவும் பாமகவும் சொன்னதையும் சேர்த்தே இல்லை, அதாவது வந்து அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதையும் உரிய அங்கீகாரத்தையும் கொடுத்து தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்குரிய தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அந்த கள நிலவரம் அதிமுகவினுடைய கூட்டு தலைமைக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். எனவே கூட்டணி கட்சிகளை கிள்ளுக்கிரையாக எண்ணக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக அவர்களுக்கு வர, நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலிதான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இல்லை, தொடர்ச்சி அப்படிதான் வர முடியும். இப்போ இப்போ 2 இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்கன்னா, அந்த 2 தேர்தலுடைய வெற்றிக்கு பிறகு நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எல்லா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களினுடைய ஒத்துழைப்பால் தான் இந்த வெற்றி கிடைத்தது என்று பாராட்டி பேசியிருக்கிறார். எனவே கூட்டணியுடைய அவசியம் என்ன என்பதை எல்லா கட்சிகளுக்கும் எல்லா பதவிகளும் கிடைக்க வேண்டும் என்று தேமுதிக சொல்வதனுடைய இல்ல, அதாவது வந்துங்க அவங்களுக்கு, அதாவது தேமுதிகவா இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் உடல் நலம் இல்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தார். அவரை சந்தித்து விட்டு வந்ததுக்கு பிறகுதான் மறைமுக தேர்தல் என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். எனவே எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு தெரிந்துதான் முடிவுகளை எடுக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளுக்கு தர வேண்டிய அங்கீகாரத்தை கண்டிப்பாக தருவார்கள் என்ற நம்பிக்கை கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது. இப்பொழுது இப்படி வெளிப்படையாக பேசுவதன் மூலமாக
தன்னுடைய வெளிப்பாட்டை தன்னுடைய உணர்வுகளை தலைமை கூட்டணி கட்சியினுடைய தலைமைக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் ஆக மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் இல்லை, புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவும் இல்லை. எனவே இன்னை கூட்டு தலைமையோடு எல்லா கூட்டணி கட்சிகளையும் ஒருங்கிணைத்து சென்று, ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகமே தமிழகத்திலே காங்கிரசுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை என்று தெரிந்தும் கூட அவர்களுக்கு 10 தொகுதியை நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கி தந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் நாங்குநேரி தொகுதி அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி, அதை அவர்களுக்கு ஒதுக்கி தந்தார்கள். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளை மதிக்க வேண்டும் என்ற உணர்வு எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது? ராகுல் காந்தியை காட்டியதால், ராகுல் காந்தி இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது வேலூர்ல 8000 ஓட்டுதான். அப்போ இங்க வந்து அதிமுக யுக்தி பயன்படல, அது காரணம் வந்து கூட்டணி கட்சிகளுடன் இருந்த அந்த உறவுதான் இந்த தேர்தல் எதிரொலிச்சதுடைய விளைவுதான் இப்ப எடுத்திருக்க முடிவா அப்படின்னு கேட்டு, கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதிலே அதிமுக தெளிவாக இருக்கிறது. அப்படித்தான் செயல்படுது அப்படின்னு கண்டிப்பா திரு லட்சுமணன், அப்படித்தான் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து தான் அதிமுக செயல்படுகிறது. இல்லை, முதல்ல மறைமுக தேர்தல் என்னைக்கு அறிவிப்பு வந்துச்சோ கூட்டணி கட்சிகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை தான். அது திமுக கூட்டணிக்கும் பொருந்தும், அதிமுக கூட்டணிக்கும் பொருந்தும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ரியாக்ஷனை நம்ம பார்த்துட்டோம். 2021 பாமக ஆட்சி தான், அதோடு நிறுத்தியிருந்தால் கூட கூடியிருந்த இளைஞர்களுக்கு உற்சாகத்தை தர பேச்சுன்னு கடந்து போயிருப்பேன். இதை யார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு அன்புமணி கூடுதலாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது அதிமுகவை தான், அது ஒன்றும் சவால் கிடையாது. எந்த கட்சியும் தான் ஆட்சிக்கு வருவோன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் இவ்வளவு விரைவாக இந்த ரியாக்ஷன் வந்ததுக்கு காரணம் தாங்கள் கைவிடப்பட்டவங்க அந்த எண்ணம் தான். ஏன்னா மறைமுக தேர்தலில் உங்களுக்கு சீட் ஷேரிங் பண்ண முடியாது. ஆனா மறைமுக தேர்தல் வந்து கண்டிப்பா ஆலோசனை நடந்திருக்கும், மருத்துவமனையில சந்திப்பு, அதெல்லாம் ஒரு ஆலோசனையும் கிடையாது. காலையில 11 மணிக்கு ஓபிஎஸ் பிரஸ்ல சொல்றாரு, அப்படி ஒரு எண்ணமே இல்லைங்கிறார். 5 மணிக்கு அவசர சட்டம் வந்துருச்சு. ஓபிஎஸ் கிட்டேயே ஆலோசிக்கலன்னு நான் சொல்ல வரல. அமைச்சரவையில் எடுத்த கூட்டத்தில் முடிவுகளை வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லாம இருக்கலாம். கூட்டணி கட்சியிடம் ஆலோசிக்க வேண்டிய விஷயம் இது அல்ல, இது அரசு எடுக்க வேண்டிய முடிவு. எடுத்த பிறகு அவங்களாம் ஷாக் ஆனதுனால உடனடியாக ரியாக்ஷன் வருது. அவர் மட்டும் இல்லை, பிரேமலதாவே ஒரு ரியாக்ஷன் காட்டுறார். நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சா விஜயகாந்துக்கு ஏற்பட்ட நிலைமை தான். அமைச்சர் பாஸ்கரன் சொன்ன போது மதுரையில் ரெண்டு பிரேமலதா நேற்று காலையில் சொன்ன வார்த்தை, பாஸ்கரனா அப்படி ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் என்ன இலக்கானோட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்ன அவருடைய அறியாமையால் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, கேலி கலந்த பதிலடியது. அப்போ இவ்வளவு சீக்கிரம் கூட்டணி கட்சி ரியாக்ட் பண்றாங்கன்னா, இன்னைக்கும் கூட்டணி தொடர்கிற கட்சிகளிடம் இருந்து இவ்வளவு ஷார்ப்பா ரியாக்ஷன் வருது, அதுக்கு காரணம் தங்களை கைவிட்டுட்டாங்கிற அந்த ஒரு பாதுகாப்பற்ற நிலை தான். ஏன்னா இதுல ஷீட் ஷேரிங் பண்ண முடியாது. நீங்க ஜெயிச்சு வாங்க பாத்துக்கலாம்னு சொன்னா அதுக்கப்புறம் கொடுப்பாங்களான்னு நிச்சயம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த கட்சியில கைவிடுற நிலைமையில அதிமுக கிடையாது. கூட்டணி அவசிய தேவை சட்டமன்ற தேர்தலுக்கு, அதனால இப்பவே கைவிட்டுருவான்னு நினைக்கல. ஆனால் கூட்டணி ஆட்சி தான் வேற வழி. ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏன் கூட்டணி கட்சிகள் உருவாகணும்? 2021 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கட்சியோட ஆதரவு அதிமுக உட்கட்சி முதல்ல சமாளிக்கிறதுக்கு இந்த முடிவு எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு நகரசபை தலைவரை கேட்டு 10 பேர் சீட்டு கேட்டா 10 பேர்ல ஒருத்தர் கொடுக்கறப்ப 9 பேரும் கோவப்படுவாங்க. அந்த கோபத்தை சமாளிக்க கொண்டு வந்ததான் இந்த முடிவு. கூட்டணி கட்சிகள் அவமானப்படுத்த அல்ல, நான் விளைவு தான் அவங்க பாதுகாப்பற்ற நிலைமைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன். இப்ப அந்த 10 பேருக்கு கவுன்சில் சீட்டை கொடுத்து அதிமுக ஜாலியா இருக்கும், நீ ஜெயிச்சுவா பிறகு பாத்துக்கலாம்னு நினைப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கூட்டணி ஆட்சி தான் தவிர்க்க முடியாதுன்னு சொல்றாரு, எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. அப்படி ஒருவேளை தேர்தலுக்கு முன்பாகவே எங்கள் கூட்டணி ஆட்சியை அமைச்சால் அதிமுக தனியாக சீட்டுகளை பெற்றால், மெஜாரிட்டி இடங்களை பெற்றாலும் கூட கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அதிமுக சொல்லிடுச்சுன்னா ஆளுமே அங்கே இல்லைன்னு அர்த்தம். முடிஞ்சு வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லி கூட்டணி கட்சியில கன்வின்ஸ் பண்ணா நிஜமாகவே அதிமுக ஆளுமை இருக்குன்னு அர்த்தம், எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும். அப்படி இல்லாமல் நீங்க முன்னாடியே கூட்டணி ஆட்சி சொல்லிட்டீங்கன்னா ஜெயலலிதா தேர்தல் முடிவுகள் வந்து வெற்றியா கொடுத்ததுன்னா அது வந்து ஆளுமைன்னு அங்கீகரிக்கிறது வந்து கூட்டணி. அப்ப ஜெயிச்சு வந்த பிறகு சொல்லுங்க, ஜெயிச்சு காமிச்சாலே ஆளுமைன்னு நிரூபிச்சிடுறீங்க. கூட்டணி கட்சியிலே நீங்கள் சமாளிக்கிற விதம், 5 சீட்டுக்குள்ள பிஜேபி அடக்கின போது எடப்பாடியுடைய ஆளுமை எல்லாரும் பாராட்டணும்ல, நானும் கொஞ்சம் ஒத்துக்கிறேன். நானே எதிர்பார்த்தேன் அவங்க 7 குறைஞ்சு வாங்க மாட்டாங்கன்னு, 5 வாங்கிட்டு சத்தம் இல்லாம போயிட்டாங்க. நிஜமாக எடப்பாடி ராஜேந்திரன் ஒத்துக்கிறேன். அதை இன்னும் சட்டமன்ற தேர்தலை கொண்டு வந்து நீங்க நிரூபிச்சு காமிச்சு வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா நிஜமாகவே நீங்க ஆளுமைதான். இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்த எதிரொலி தான் இதனுடைய விளைவுகளா, இந்த விக்கிரவாண்டி நாங்குநேரி வெற்றி அந்த தோல்வி, இதையெல்லாம் தொடர்ச்சியா தான் கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து தனிமைப்படுத்துற ஒரு முயற்சியில இல்ல. இல்ல, கூட்டணி கட்சிகளை தன்னிச்சையாக கலட்டி விடுகிற தைரியம் இன்னைக்கும் அதிமுக கிடையாது. அந்த சூழல்ல அவங்க இன்னைக்கு இல்ல. அவங்க உட்கட்சி முதலாளி சமாளிக்கிறது, அதை சத்தம் இல்லாம ஓபிஎஸ் எப்படி சமாளிக்கிறது, இந்த கவலை தான் எடப்பாடிக்கு இருக்கும். எடப்பாடி எப்படி சமாளிக்கிறோம் கவலை தான் ஓபிஎஸ்க்கு இருக்கும். கூட்டணி கட்சியை பத்திலாம் அவங்க தனியா கலட்டி ஒரு இடத்துல இல்ல. பிஜேபியே கூட நாங்கள் 1 லட்சம் வேட்பாளர்களை நிறுத்த தயாரா இருக்கிறோம்னு பொண்ணார் அன்னைக்கு பேட்டி கொடுத்தார். இந்த பிஜேபி கூட இல்ல, இல்ல ஒருத்தர் நம்ம ரெண்டு கட்சியை பத்தி பேசிட்டு இல்ல பிஜேபி இல்லங்க, பிஜேபி கூட அப்படின்னா புரியல. பாமக பத்தி சொன்னேன், தேமுதிக பத்தி சொன்னேன், பிஜேபி ஆரம்பிக்கிற போது சொன்னேன், அவர்களும் சும்மா இல்ல. தொகுதியை வாங்கிட்டு வாய மூடிட்டு போயிட்டாங்க, வாய மூடிட்டு போல.
இருக்கிற கட்சிகளா வாய்ப்பு கொடுக்கணுங்க. ஒரு நானே எதிர்பார்த்தேன் ஏழுக்கு குறைஞ்சு நீங்க வாங்க மாட்டீங்க. பெருந்தன்மை நாங்க ஓ பெருந்தன்மை என்ன பாராட்டுகள்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், சட்டமன்ற தேர்தலில் அந்த பெருந்தன்மை எதிரொலிக்கும் அப்படிங்கறத இருக்காது. இல்ல நான் என்ன சொன்னா அது வேற, அது எங்களுக்கு மோடி பிரதமர் ஆகணும், அதனால எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருந்தோம். சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு அதுல நோக்கம், தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி அதிகாரத்துல அமரணும். கூட்டணி இப்ப கேள்விக்குறியா இருக்கு. ஏங்க கேள்விக்குறி நீங்க முடிவு எடுக்கிறீங்க? இல்ல 234 தொகுதியும் அவங்க வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி காரியங்கள் தானாய் நடக்கும், உறுதியா நடக்கும். சரி, உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க, உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கே அதிமுகவுக்கு நேரம் சரியா இருக்கிறதுனாலதான் இது போன்ற விளைவுகள் அப்படின்றாரு லட்சுமணன். மூணு விஷயங்கள் நான் வந்து கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எந்த மரியாதைக்குரிய கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து எங்களை கிள்ளுக்கீரை போல் ட்ரீட் பண்றாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லல. நீங்க வச்ச கேள்விக்கான எதிர்வினை என்ன? கிடையாது. இரண்டாவது, இதுவரைக்கும் கூட்டணி சுமூகமாகத்தான் போய் கொண்டிருப்பது என்பது எதை வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய அதிகாரம் படைத்த தலைமை அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், கூட்டணி எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி என்ன ஏது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அதிகாரம் படைத்த தலைவர்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. இதுவரைக்கும் எந்த தலைவர்களிடமோ இல்லை இந்த கூட்டணி முறிந்ததுக்கான சமிங்கையோ இல்லை இந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது தான் ஒரு பிரச்சனையும் அந்த மாதிரி ஒரு சமிங்க இல்லை, முறிஞ்சதுக்கான சமிங்கை கிடையாது. அப்போ நம்ம வந்து நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த அறிவிப்பு வந்த பிறகும் கூட இன்னைக்கு இவர் வந்து மரியாதைக்குரிய எஸ்பி ஒரு விஷயம் சொல்றாரு, ஏங்க ஒரு கட்சியோட ஆசை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அரசுகுமார் அவர்கள் நாங்கள் தான் ஆட்சி கட்டில அமர்வோம்னு சொல்றாரு. இல்ல நீங்க சொல்லக்கூடாது, உங்க வாக்கு வங்கினா நான் சண்டைக்கு போக முடியுமா? அது அவரோட ஆசைங்க, அது அவரோட கட்சி நடத்துறதே அதுக்கு தானே. ஆட்சி கட்டில அமர வேண்டும் தானே எல்லாரும் கட்சியை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க, அது அவருடைய செயல்பாடுகள் மூலமாக வரப்போகிறது, அவ்வளவுதான். ஆக இல்ல நீங்க சொல்லக்கூடாது, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நான் போய் சண்டைக்கு போக முடியுமா? முடியாது, சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரிதான் பாமகவை சேர்ந்த அன்புமணி அவர்களும் அவருடைய இலக்கு அதுதான், இந்த நான் தமிழகத்தில் ஆட்சி கட்டில அமர வேண்டும், என்ன சிறப்பான ஆட்சி கொடுக்கும்போது எல்லாரும் கூட்டணியில இருக்காங்க, இதெல்லாம் கருத்துல கொள்ளாமல அவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு, அது அதுக்குதாங்க அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அவங்க யார முதல் வேட்பாளர் ஒத்துக்கிட்டு கூட்டணியில இருக்காங்க? இப்ப முதல்வர் வேட்பாளராக யாருக்கு? நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெற்று முடிந்திருக்கு, சட்டமன்ற தேர்தல் இனிமேதான் வரப்போகுது. இன்னும் 1.5 ஆண்டு காலம் டைம் இருக்கு. இன்னும் கூட்டணி பத்திய பேச்சுவார்த்தை நடத்தணும், அந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் ஒருங்கிணைக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க இந்த கூட்டணியில வந்து எதோ முறிவு ஏற்பட்டிருக்கிறது, இவர்கள் இவர்களோடு இல்லை, அவர்கள் அவர்களோடு இல்லை, காங்கிரஸ் முறித்து கொண்டு விட்டது திமுகவுடன், இல்ல அங்கிருக்க ரெண்டு கட்சி முறிஞ்சிச்சு, இப்படி எல்லாம் வரும்போதுதான் நம்ம அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை யார் யாருடன் சேரப்போகிறார்கள், யார் முதல்வர் கேண்டிடேட், அப்ப வர வேண்டிய விஷயங்க. இப்பவே நம்ம வந்து பேசணும், உண்மைதானே? அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில அமர்றது மாற்றுக்கிறது எதா இருக்கா? திரு அன்புமணி அவர்கள் சும்மா கூட்டணி சேர்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? அவர்களுக்குரிய அங்கீகாரமும் அவர்களுக்குரிய மரியாதையும் கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசிச்சிருக்கீங்க இந்த மறைமுக தேர்தல் தான், அப்புறம் ஏன் பாஜக விமர்சிக்கிறாங்க அந்த தேர்தல? என்னங்க இது? இது நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்கு ஒரு தலைமை என்பது யார் என்கிறதுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. அவங்க இடம் அவங்க எலெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே மேலிடத்தில் இருக்கக்கூடிய தலைமையிலுடன் விவாதித்துக் கொண்டு அதற்கான நடைமுறைகள் வந்து சென்று கொண்டிருக்கும். அது வரக்கூடிய பாஜக தலைமை இல்லாதனால ஆலோசிக்கிறதுல கொஞ்சம் தாமதம். யார்கிட்ட போய் ஆலோசிக்கணும் பாஜக? இப்ப தமிழ்நாட்டுல யார்ட்ட போய் பேசணும் பாஜக? யார்ட்ட போய் பேசணும் தமிழ்நாட்டுல? சரி, பாஜக ஒரு பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி, அங்கே சென்ட்ரல் யார் அவங்க இன்சார்ஜா போட்டிருக்காங்களோ அவங்கள்ட்ட நம்ம பேசுறோம். அதற்கான நடைமுறைகள் இப்போ மதிப்புக்குரிய பாஜக செய்தி தொடர்பாளர் முன்னாடி இருக்கிற ராகவன் கூட ஒரு இது டிபேட்ல தான் சொல்றாரு, எங்களுக்கு அங்கிருந்து தகவல் வந்தது இந்த மாதிரி, நம்ம வந்து இந்த கூட்டணி தொடர்கிறோம் சொல்றோம், நாங்க பயணிக்கிறோம் சொல்றாரு. உங்களுக்கு எங்கிருந்து தகவல் வருமோ அங்கிருந்து தகவல் வருது, நீங்கள் பயணிக்கிறீர்கள், அவ்வளவுதான் விஷயம். இங்க ஒரு அங்கீகாரம் என்று அவர் ஒருத்தர் கொடுத்து இவர்கிட்ட பேசலாங்க, இவர் தான் இங்க தமிழ்நாடு ஹெட் அப்படின்னு வரும்போது அதற்குரிய முறைகள் அப்படிதான் வரும். இப்போ கூட்டணி தொடர்கிறது, கூட்டணியில தேமுதிக இருக்கு, பாமக இருக்கு, தாமக இருக்கு. கூட்டணி முறிவு, கூட்டணி பிரிந்து சென்று விட்டார்கள் ஏதாவது அறிவிப்பு இருக்கா?
இல்ல ஏதாவது அந்த மாதிரி சந்தேகம் இருக்கு. இல்ல கட்சியுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஏன் இப்படி இருக்கு, காலத்தின் கட்டாயம் அப்படி பேச வேண்டிய அவசியத்துக்கு அவங்க தள்ளப்பட்டார்களா அப்படிங்கிறது நியாயமான கேள்விதானே? காங்கிரஸ்க்கு தைரியம் இல்லாம இருக்கலாம், நாங்க வந்து தமிழகத்தில் ஆட்சி கட்டல புடி போனோம், அவங்க வந்து திமுக முதுகுமலை சவாரி செஞ்சுட்டு போட்டோம். இந்த கேள்வி காங்கிரஸ் கேட்க வேண்டியதானே? உங்களுக்கு வந்து பிரதிநிதி இல்ல, நான் கேட்க போறீங்க இல்ல, நிகழ்வுகளை வச்சுதான் நம்ம பேசுறோம். அதே நிகழ்வுகளை நீங்க பேசணும்ல, கரெக்டா? அதே நிகழ்வு போன்ற ஒரு கட்சி தானே காங்கிரஸ், அது ஒரு தேசிய கட்சி தானே சொல்லியிருக்காங்க. அவங்கள கேட்கணும்ல, இப்ப அந்த காங்கிரஸ்க்கு அந்த ஆசை இல்லையானு கேட்டுக்கலாம். இங்க விவாதம் இவரு நடுநிலையாளர் தானே, எஸ்பிஎல் கேட்டுக்கலாமே அதே கேள்வியா? ஏன் காங்கிரஸ்க்கு அந்த ஆசை இல்லையான்னு கேட்டுக்கலாமே? அது சொல்லக்கூடிய தைரியம் கூட காங்கிரஸ் இல்லையான்னு கேட்டுக்கலாமே? நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அது அவர்களுடைய தொண்டர்கள் அவர்களுடைய கட்சி அதுக்கு என்னவோ அதோட ஆம்பிஷன் அதை நோக்கி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி முறிந்ததுன்னு பேச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி நிறைய விவாதிக்கலாம், ஏன் என்ன ஏது அப்படின்னு. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்ல, சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது, வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். சரி, அதுவே உங்களுடைய இறுதி கருத்தாகவும் எடுத்துக்கிறேன் திரு லட்சுமணன். அதான் இதுதான் வெற்றியை நோக்கி தான் கூட்டணி போய் கொண்டிருக்கிறது, கூட்டணி சுமூகமாக தான் இருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் வந்து எந்த கட்சியினுடைய நோக்கம் இதுதான் இருக்கும், அவங்க ஆட்சி கட்டளை அமைக்கணும் அப்படிங்கிறது யதார்த்தமான கருத்து. நானே சொன்னேன், தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் நான் இவ்வளவு சீக்கிரம் வந்த ரியாக்ஷனை தான் நான் நோட் பண்ணனே தவிர, அவங்க அப்படிலாம் பேசின தப்புன்னு நான் சொல்லலை. எல்லா கட்சிகளும் பைக்கோவே அதாங்க சொல்லுவாரு, அடுத்த தலைவர் அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொல்லிக்கிட்டு அவங்க கட்சி கூட்டத்தில் போய் நம்மளுடைய இலக்கு செஞ்சா கூட்டத்தான் தான் பேசிட்டு இருக்கிறாரு. தப்பு சொல்ல முடியாது, அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லட்டும். நான் என்ன கேட்கிறேன், கூட்டணி தொடர்கிற போது இவ்வளவு ஷார்ப்பான ரியாக்ஷன், நம்ம ஆட்சி ஆயிப்போம்னு சொல்லாம இதை பத்தி யார் என்ன நினைச்சாலும் கவலை இல்லைன்ற ஒரு கூடுதல் வார்த்தை, கவனிக்க தகுந்த வார்த்தை நீங்க கடந்து போக முடியாது. அப்போ ஒரு சின்ன ஆதங்கம், சின்ன வருத்தம் இருக்கு. நீங்க எல்லாமே கொள்கை ஒன்னா இருந்தா ஒரே கட்சி ஆயிட்டு போயிருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு தனித்தனி கொள்கைகள் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, இயக்கங்கள் இருக்கும், எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. இதையெல்லாம் கடந்து போய் நீங்க ஒரு வெற்றி நோக்கி போனீங்கன்னா திருப்பி ஆளுமைங்கிற இடத்துக்கு நான் வரேன். இதெல்லாம் செஞ்சு காட்டட்டும், ஆளுமைங்கிறது அப்புறம் எடுத்துக்கலாம். கூட்டணி கட்சிகளுடன் சுமூகமான உறவை தொடர்ந்து அதிமுக தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த அரங்கம் நிரூபிச்சாச்சு. இல்ல ஒரு வர போற காலம் இன்னும் கூடுதலாகத்தான் இருக்கும். சரி, அவங்க சொன்னார்ல காங்கிரஸ் வந்து இது மாதிரி கேட்க முடியுமான்னு. காங்கிரஸ் 77 முயற்சி பண்ணுச்சு, 1989 தனியாக ஆட்சி அமைக்கணும்னு தான் நினச்சிது. தேசிய கட்சிகளுக்கு இருக்கிற சாபக்கேடு, மாநிலத்தில் இருக்கிற தொடர்புடைய உணர்வுகளை டெல்லியில் இருக்கவங்க மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. எங்களுக்கு அந்த நெருடல் இல்லை, பிஜேபிலாம் வந்து எங்களை மதிச்சு தான் முறையாக மாநில கட்சியை மதிச்சு தான் பண்ணுறாங்க. சரி, அது தலைமை இல்லாதனால அந்த ஆலோசனை நடத்த முடியலங்கிற ஒரு வருத்தத்தை அவங்க சொல்றாங்க. தலைமை எப்படிங்க, தலைமை தேர்தல் முறையாக தாங்க தேர்ந்தெடுக்க முடியும். சரி, நன்றி நன்றி. அரங்கத்திற்கு வந்து உங்கள் கருத்துக்களை